அது வாங்க மாட்டாப்ல. இருக்கடா வாழை மீன் வந்துச்சுண்ணா. அதே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளிட ஆற்று நிறைய வெள்ளம் போயிட்டு இருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ தண்ணி கரை புரண்டு போயிட்டு இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணனுங்க வலை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இவ்வளோ தண்ணி போகுது, இதில் மீன் கிடைக்குமான்னு கேட்டேன். ஏதோ வீசி பார்க்குறேன்ப்பா, கிடைச்சா நம்ம நேரம், கிடைக்கலனா மீனுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீசினாரு. பாருங்களேன் இவ்வளோ ரவுண்டாக அழகாக அண்ணன் வீசாரு அப்படின்ட்டு. இவ்வளோ சூப்பராக அண்ணன் வீசாரு. கண்டிப்பாக இந்த வீச்சலுக்கெல்லாம் மீன் கண்டிப்பாக வரணும். பார்க்கலாம் அண்ணனுக்கு என்னென்ன மீன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரவுண்டாக வேறு வீசிருக்காரு, கண்டிப்பாக மீன் இருக்கும். என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலில் போகிற வீடியோ யாராவது புது நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் இருக்கிறத பார்த்தா ஏதோ மீன் இருக்க போல் தெரியுதுண்ணே அப்படின்ட்டு கேட்டேன். இல்லைப்பா வெறும் வலையாக தான் வருது, இன்னொரு இடத்துல போய் வீசலாம்ப்பா, சூப்பர் இடம் இருக்குது, அந்த இடத்துல பெரிய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீசினார். இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல வீசுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல், அப்பயும் எப்படி ரவுண்டாக வீசுறாரு பாருங்களேன். இருக்கடா அண்ணா வாழை மீன் வந்துச்சுண்ணா. போடுறதுனால சொன்னாலண்ணா கிடைக்கணுன்ட்டு, கிடைக்காம எங்கேயும் போடாதுண்ணே அவங்களே. அடிச்சு தூக்கியாச்சு அப்படி வந்துருங்க. இங்கே எடுத்தால் மீன் ஓடிடும்ப்பா, வாப்பா அங்கே கிடைச்சதே ஒரு மீன் தான், அங்கே போய் எட்டக்க போய் எடுக்கலாம், நல்லா பெரிய இடத்துல போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நைஸாக அந்த மீனை தூக்கிட்டு போற பாருங்களேன். இவ்வளோ பெரிய மீன் கிடைக்குன்னு அண்ணனே நினச்சி பார்க்கல. எவ்வளோ பெரிய வாழை மீனை பாருங்களேன், இந்த வாழை தாங்க ஆற்று வாழை. வாயை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுருக்கு பாருங்களேன். என் கையே உள்ளே போக மாட்டேருக்கு, அவ்வளோ பெருசுருக்கு. கையை உள்ளே கொடுத்தோம் நறுக்குன்னு போட்டுற மாட்டிருக்கு. பல்லு நிறையா இருக்குங்க அந்த மீனுக்கு. எவ்வளோ பெரிய மீனை பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா பெரிய வாழை மீன் பிடிச்சிட்டாரு, அதோட பெரிய மீனாக பிடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வீசுறாரு. இங்கே என்ன மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல. வீடியோ முழுசாக பாருங்களேன், அடுத்தடுத்து என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேண்ணே. தூரி எழுத்துட்டிங்களா? இருக்குண்ணா சிலைப்பு காலத்துல எல்லாம் வளைச்சு வளைச்சு கட்டிருக்கான்ல, இப்படிதான் போய் இப்படிதான் தண்ணி இந்த கொள்ளிடத்துக்கு போகும். கண்ணாடி மாதிரி ஏதோ கடல் எப்படி இருக்கு ஒரு பளிச்சுன்னு. இதெல்லாம் கடல்ல இருந்து ஏறி வரதா? இது கடல்ல இருந்து ஏறுது. இந்த பாரு இது நம்ம ஆத்துல உள்ளது கிடையாது. வாழை மீன் எல்லாம் இங்க உள்ள மீன் தான். பாரு பாரு இது தூண்டுல கொத்தாதுல இருந்துல அமிட்டுதா நம்ம காலையில. அங்க ஓரமா வாழல, அந்த ஓரம் தான் வாழல. இறங்கிடா முழு இருக்கிறதுல இப்ப மீன் இதுல இருக்கிறதுல
ஓரளவுக்கு மீன் நிறைய பிடிக்கலாம், எங்க விசிறினாலும் மாப்பமா பண்ணிக்கும். ஒரே பாடு ஒரு புட்டுலாம் பிடிச்சிட்டு போயிருக்கான். பெரிய வளர்ப்பு அதே வளனாவது அடி வேகமா வச்சிட போறேன்னு எனக்கு வர பயம். நீங்க அடி வைக்க வைக்க மீனுக்கு வேகம் அதிகரிக்கும். அடுத்து பாறை ரெண்டு பெருசா வருதுல முன்னூறு கடல்ல இருந்து எடுத்து கொஞ்ச தூரம் தண்ணி குடிச்சு கட்டமைட்டு இல்லை இப்போ வரதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வருதுண்ணே. இப்போ ஒரு பாறை பாறையெல்லாம் குடிக்கிறேன் எல்லாமே எடுத்து வச்சிடறேன். உனக்கு என்ன தேவையை எடுத்துட்டு மிச்சம் நான் வீட்டுக்கு எடுத்துகிறேன் போதுமா. சரி எதாவது கூட வெட்டியில் அதான் மொத்தம் இப்போ ஐப்பன் வேற போட சொல்லணும். சுற்றி வளச்சி வளச்சி வரும் இல்லையா. உப்புலாம் காரணம் நல்லா முறையாக இருக்கும். தோலை எதனால வைக்கிறாங்க அதுக்கு இதே ஒரு முள் இருக்கு பாருங்க. ஆமாம் அது உரிச்சு உரிச்சிட்டு நேரம் கொண்ட கட்ட மாதிரி நேரம் கையில் குத்திக்காங்க. 20 ரூபாலாம் செந்திலுக்கு பாறை மீன் போகிற வேணுமா கவர் ஒன்று குத்திக்காது இல்லை அப்படி குப்பை தான் இருக்கு. சிலே இப்போ ஒரு என்ன வித்தியாசமாக ஒரு மீன் வருது கெண்டை. விட்டுறீங்களா? விட்டுருங்க. சரி வாடா போயிட்டு வருவோம். வடிவேலுட்ட ஒரு வேலை கட்டான் வா போவோம். நான் அந்த அங்கே இங்கே மீன் இங்கே ஒரு ஓடையில் தெரிஞ்சு நிறையா சிலேபி போனால் பிடிக்கலாம்ண்ணா. அவன் என்ன வடிவேலு
ஏறி தெரியாது வெளியூரால பேர் பேசிட்டு இருக்கா இல்ல இதை மாதிரி ஒரு ஒரு இதா கக்கிறது இது போலவே இன்னும் நிறைய மீன் பிடிக்கிற வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். எட்டே வரலாம்.